ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நான் உங்களை எங்க கூட்டிட்டு போக போறேன்னா, பலூன் ஃபெஸ்டிவலுக்கு. குழந்தைங்க விளையாடுற குட்டி பலூன் இல்லைங்க, பெரிய சைஸ் பலூன். எஸ், ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் தான் நம்ம இப்ப போய் பார்க்க போறோம். வரீங்களா? நீங்களும் என் கூடவே வந்து டிராவல் பண்ணி பாக்குறதுக்கு வாங்க, போலாம். இந்த கிரவுண்ட்ல தான் ஈவினிங் பலூன்ஸ் எல்லாம் பறக்க போகுது. அதை ஜாலியா உட்காந்துட்டு பாக்குறதுக்கு நம்ம ஊர்ல எப்படி துண்டு போட்டு பஸ்ல சீட் பிடிப்புமே, அந்த மாதிரி கொண்டு வந்த பிக்னிக் மேட் எல்லாம் போட்டு இப்பயே நம்ம நம்மளோட ஸ்பாட்டை ரிசர்வ் பண்ணிக்கிட்டோம். சரி, வாங்க பக்கத்துல என்னென்ன ஈவென்ட் போயிட்டு இருக்குதுன்னு ஒரு கிளான்ஸ் பாத்திரலாம். இது பாக்குறதுக்கு கிட்ஸ் பிளே ஏரியா மாதிரி இருக்குது. விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் ஆட்டுக்குது, கண்ணில் மாட்டிக்கிட்டு எல்லாம் கிட்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாக்ஸ்க்கு நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஒன் ஆஃப் த ஈவெண்ட் தான் இந்த டிஸ்க த்ரோ பண்ணி அதை பிடிச்சிட்டு வரது. அது மட்டும் இல்லாமல் டாக்ஸ்க்கு ஃபேஷன் ஷோலாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாகவும் க்யூட்டாகவும் இருந்துச்சு. அடுத்தது ஈவெண்ட்டாகவே பார்த்துட்டு இருக்கிறமே, அப்படியே கடைங்களையும் கொஞ்சம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம போன கடை தான் இந்த ஹனி டேஸ்டிங் கடை. இந்த கடை வந்து ஒன்லி டெடிக்கேட்டட் ஃபார் ஹனி, அதாவது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளேவர்டு ஹனிஸ் வச்சுருந்தாங்க. எக்ஸாம்பிள், கோகோ ஹனி, லெமன் ஹனி, கார்லிக் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய flavored varieties of honey வச்சிருந்தாங்க. சோ நம்ம டேஸ்ட் பண்ணி நமக்கு பிடிச்ச ஹனியை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க மேப்பிள் சிரப்பும் வச்சிருந்தாங்க. அப்படியே ட்ரீல இருந்து வந்து நம்ம புடிச்சு குடிக்கிற மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. பாக்கிறதுக்கு ஃபன்னாவும் ஜாலியாவும் இருந்துச்சு. ஹனி டேஸ்டிங் கடைக்கு அப்புறம் நம்ம போனது ஜுவல்லரி கடை. இங்கே நிறைய ஸ்டோன் வெரைட்டிஸை வச்சு ஜுவல்லரிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் செப்பரேட்டாக ஸ்டோன்ஸும் விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு போய் நம்மளே கூட பிரேஸ்லெட்டு மணி எல்லாம் கோத்துக்கலாம். இந்த கடை பார்த்தீங்கன்னா கேண்டி ஷாப் தான். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டிஸ் அண்ட் ஜெல்லிஸ் வச்சுருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒரே குஷி ஆகிடுவாங்க. அவங்க காட்டில் தான் மலை. ஓகே, எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு, பலூனும் பறக்கிற டைம் ஆயாச்சு. வாங்க நம்ம இடம் பிடிச்சிருக்கிற இடத்துக்கு போய் பலூன் பறக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் நம்ம போக போகவே சில பலூன்ஸ் எல்லாம் பறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஓகே, இது ஒன்லி டே டைம் ஃப்ளையிங் மட்டும்தான். யூஸ்வலாக பலூன் ஃபெஸ்டிவல் வந்து ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சுப்பாங்க. ஒன்று வந்து டே டைம் ஃப்ளையிங்கு, இன்னொன்று வந்து நைட் க்ளோ. அதாவது நைட் க்ளோனா எல்லா பலூன்ஸையும் இந்த கிரவுண்டில் அசம்பிள் பண்ணி அந்த நெருப்பு அடிக்கிறப்ப அப்படியே நைட்டில் வந்து க்ளோ ஆகும். இப்போ நம்ம வந்து டே டைம் flying, அதாவது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருக்கிற பலூன்லயே பிடிச்சது அந்த கிரே கலர்ல காது வச்சுக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி இருக்குது, அந்த பலூன் தான் அங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நாய்க்குட்டி இல்லையாட்டிருக்குது, சீ லயன் மாதிரி இருக்குது பாக்கிறதுக்கு. ஃபைனலி எல்லா பலூனும் பறந்து போயாச்சு. இப்ப நம்ம நைட் க்ளோ கோசரம் வெயிட் பண்ண வேண்டியதுதான், சன்செட் ஆகிற வரைக்கும். வாங்க நம்ம பிக்னிக் மேட் போட்டு வச்சிருக்கிற இடத்துக்கு போய் உக்காந்திக்க வேண்டியதுதான். இப்ப டைம் பாத்தீங்கன்னா நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. சன்னும் செட் ஆகிற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க சம்மர் இல்லைங்களா, அதனால சன் வந்து கொஞ்சம் லேட்டா தான் செட் ஆகும். சோ சன்செட் ஸ்டார்ட் பண்ண உடனே இவங்க பலூன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த செக்மெண்டான நைட் க்ளோவுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி மடித்து கொண்டு வந்த பலூன்லாம் கிரவுண்டில் விரித்து போட்டு எப்படி ஊதி பெருசாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் இவங்க பெரிய ஃபேன் வச்சு காற்றெல்லாம் பலூன்குள்ளார இறக்கிடுறாங்க. காற்று உள்ளார போனதுக்கப்புறம் பலூன் உப்பி பெருசானதுக்கப்புறம் அந்த பலூனை வந்து நிற்க வச்சிடுறாங்க. நின்றுட்டுருக்கிற பலூனில் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ரொப்ளின் கேஸ் மூலியமாக ஃபயரை வந்து உருவாக்குறாங்க. இந்த ப்ரொப்ளின் கேஸ்னால தான் வந்து இந்த பலூன் வந்து பறக்குதான். நாங்கள் கூட ஹீலியம் கேஸ்னால் பறக்குமோ அப்படின்னு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, வீட்டுக்கு யூஸ் பண்ற ப்ரொப்ளின் கேஸ் மூலமா தான் ஃபயர் கிரியேட் ஆகுது, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பலூன் வந்து பறக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நைட் டைம்ங்கிறதுனால இந்த டைம் பலூன்ஸ் எல்லாம் பறக்க போறது இல்ல, அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படிங்கிற மாதிரி டே டைம்ல பறந்து போன பலூன்ஸ் எல்லாம் அந்த கிரவுண்டுக்கு திரும்பவும் அசம்பிள் ஆகி நமக்கு நைட் க்ளோ ஷோ மட்டும் தான் காட்ட போறாங்க. எனக்கு எப்பயுமே இந்த பலூன் ஃபெஸ்டிவல் பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
வரைக்கும் ஆஃப்டர் அ லாங் டைம் கோவிட்க்கு அப்புறம் நாங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் இது. அதுவும் இந்த நைட் டைமில் எல்லா பலூன்ஸும் கிரவுண்டில் அசம்பிள் ஆகி நைட்டில் க்ளோ ஆகிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் மேஜிக்கல் மொமெண்ட் மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பப்ளிக்கையும் கிரவுண்டுக்குள்ளார உள்ள அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்திலே போய் நம்ம பலூனை சேஃபா பார்க்கலாம். ஈவன் அந்த பலூனை டிரைவ் பண்றவங்கள்ட்ட கூட நம்மளோட சந்தேகத்தெல்லாம் கேட்டுக்கலாம். இந்த பலூன்ஸ் எல்லாம் யாருதுன்னு பாத்தீங்கன்னா வாலண்டியர்ஸோட பலூன் தான். அப்படி நம்ம ஒரு வாலண்டியர்ஸ்ட தான் போய் நம்மளோட குவஸ்டின்ஸ் சந்தேகத்தெல்லாம் கேட்டோம். இந்த பலூனுக்கு கண்ட்ரோல் இருக்குதா, பிரேக் இருக்குதா, லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்ப முடியுமா, எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குவஸ்டின்ஸ் அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்களும் பொறுமையா நம்மளோட க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணாங்க. அதாவது இந்த பலூன்ல வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாம் திரும்ப முடியாதான், ஒன்லி அப் அண்ட் டவுன் கண்ட்ரோல் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குதான். அப்புறம் நாங்க கேட்டோம், எப்படி நீங்க பறப்பீங்க, எந்த டைரக்ஷன்ல பறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து ஏர் போற போக்கில், அதாவது காத்து அடிக்கிற திசையில தான் வந்து இந்த பலூன் பறக்கும். ஸோ எங்களோட ஒரே கண்ட்ரோல் வந்து அப் அண்ட் டவுன், எந்த திசையில காத்து அடிக்குதோ அந்த திசையில நாங்க பறந்து போக வேண்டியது நம்புறேன்.